ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் விமர்சனம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரில் ஃபோர் வீல் ஸ்டேரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோர் வீல் ஸ்டேரிங்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டோட்டலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர் வீல் ஸ்டேரிங் அப்படிங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காரில் இருக்கக்கூடிய நாலு வீலும் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கினுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் ஸ்டேரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து ஆல் வீல் ஸ்டேரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆல் வீல் டிரைவை பற்றி பேசலாம், அது வந்து வேறு விதமான மெக்கானிசம். நம்ம இந்த வீடியோவில் பேசுறது பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஆல் வீல் ஸ்டேரிங் மெத்தடை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற காரெலாம் பார்த்திங்கன்னா முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு வீல் தான் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு வீல் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபிக்ஸ்டாக ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஏடபிள்யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ரண்ட் வீலும் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதை கால்குலேட் பண்ணி பின்னால் இருக்கக்கூடிய ரியர் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விதமாக வந்து ஒர்க் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏடபிள்யூஎஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு காரில் பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டருக்கு கீழே வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காரினுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு வீலும் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் வந்து டேர்ன் ஆகுதோ அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் இருக்கிற ரெண்டு வீலும் வந்து டேர்ன் ஆகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் வந்து இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டயக்ராமில் வந்து தெரியும். ஸோ இது காரினுடைய ஏரியல் வியூ மாதிரி நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காரினுடைய ஃப்ரண்ட் வீல் வந்து ரைட் சைடில் வந்து ரெண்டு வீலும் திரும்புது. அதே சமயத்தில் காரினுடைய ரியரில் இருக்கக்கூடிய ரெண்டு வீலையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் திரும்புது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு வீல்ஸ் வந்து ரியரில் திரும்பும். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வீல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலும் எந்த அளவுக்கு டேர்ன் ஆகுது அதே சேம் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து டேர்ன் ஆகாது. ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைட்டாக குறைஞ்ச அளவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு டேர்னிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏடபிள்யூஎஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கவுண்டர் ஃபேஸ் ஸ்டேரிங் அப்படிங்கிற நேமில் வந்து சொல்லுவாங்க. இந்த கவுண்டர் ஃபேஸ் ஸ்டேரிங்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காரை நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல கூட ரொம்ப ஈஸியாக டேர்ன் பண்ணிடலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல யூ டேர்ன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு முறை மூணு முறை ரிவர்ஸ் எடுத்து கூட டேர்ன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஆனால் இந்த ஏடபிள்யூஎஸ் டெக்னாலஜி நம்ம வண்டியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கவுண்டர் ஃபேஸ் ஸ்டேரிங்கை யூஸ் பண்ணுறது மூலிமா ரொம்ப ஈஸியாகவே குறுகலான இடத்துல கூட டேர்ன் பண்ணி நம்மளால் போயிட முடியும். 60 கிலோமீட்டருக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே சமயத்தில் ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய காரில் 60 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 60 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வண்டியை நீங்கள் இயக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வீல்ஸும் எந்த டைரக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதே சேம் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் இருக்கக்கூடிய ரெண்டு வீலும் வந்து டேர்ன் ஆகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி டயக்ராமில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வீலும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டேர்ன் ஆகுது. அதே சமயத்தில் பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு வீல்ஸும் பாருங்கள் ரைட் சைடில் தான் டேர்ன் ஆகுது. ஆனால் முன்னால் எந்த அளவுக்கு டேர்ன் ஆகிருக்குதோ அதே சேம் அளவு வந்து பின்னால் இருக்கக்கூடிய வீல் வந்து டேர்ன் ஆகலாம். முன்னால் எந்த அளவுக்கு டேர்ன் ஆகிருக்கோ அதில் வந்து ஸ்லைட்டு கொஞ்சம் அளவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் இருக்கிற ரெண்டு ரியர் வீல்ஸும் வந்து டேர்ன் ஆகிருக்குது அப்படிங்கிறது உங்களால் இதில் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்க முடியும். ஃபோர் வீல் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து இன்ஃபேஸ் ஸ்டேரிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இன்ஃபேஸ் இருக்கிறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம சடனாக லேன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறப்ப திடீர்னு வண்டி அன்கன்ட்ரோலபுளாக போவோம். அந்த மாதிரி போகாமல் சடனாக லேன் சேஞ்ச் பண்ணாலும் கூட நம்மளுக்கு வாகனம் வந்து ரொம்ப கண்ட்ரோலபுளாக போவோம். இது மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷன் மாதிரியான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹை ஸ்பீடில் வண்டியை இயக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக வளைவுகள் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக போய் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த காரை கொஞ்சம் வேகமாக இயக்கினாலும் கூட நம்மளுக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். 60 கிலோமீட்டருக்கு கீழே கவுண்டர் ஃபேஸும் 60 கிலோமீட்டருக்கு மேலே இன்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஒரு சில நிறுவனங்களுக்கு மாறுபடும். ஆடி மாதிரியான நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு கீழே கவுண்டர் ஃபேஸும் 60 கிலோமீட்டருக்கு மேலே இன்ஃபேஸ் வச்சுருக்காங்க. சில நிறுவனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டருக்கு கீழே கவுண்டர் ஃபேஸும் 40 கிலோமீட்டருக்கு மேலே இன்ஃபேஸும் வந்து வச்சுருப்பாங்க. அது ஒரு சில நிறுவனங்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா அது மாறுபடும். ஆனால் இருந்தாலும் கூட ஆல் வீல் ஸ்டேரிங்கினுடைய மெத்தடினுடைய பேசிக் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆல் வீல் ஸ்டேரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதனுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இந்த ஆல் வீல் ஸ்டேரிங்கினுடைய டெக்னாலஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. சாதாரண கார்கள், மிக குறைந்த விலையில் இருக்கக்கூடிய கார்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜியை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடியில் இருக்கக்கூடிய A8L ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏடபிள்யூஎஸ் டெக்னாலஜி வந்து இருக்குது. அதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா அந்த கார் 1.30 crores அப்படிங்கிற
மாதிரியான ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதிலருந்தே தெரிஞ்சுக்க முடியும் எந்த மாதிரியான ரேஞ்சஸ் காரில் வந்து உங்களுக்கு இது வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏடபிள்யூஎஸ் டெக்னாலஜியை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய விதமான காம்போனன்ட்ஸ் தேவை. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸாக தான் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸில் ஏதேனும் மால் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏடபிள்யூஎஸ் சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மால் ஃபங்க்ஷன்ஸை சரி பண்ணணும், அந்த காம்போனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான செலவும் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டெக்னாலஜி அப்போர்ட் பண்ணுறதும் சரி, அந்த டெக்னாலஜியை மெயின்டைன் பண்ணுறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆடி, பிஎம்டபிள்யூ, ஃபெராரி, மிட்சுபிஷி, மெர்சிடிஸ் பென்ஸ், நிசான், டொயாட்டோ இந்த மாதிரியான பிராண்டுகளில் ஹை செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆல் வீல் ஷேரிங் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.